மனுஷரை எங்கள் தலையில் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆமே. திரும்ப வாசிக்கிறேன். மனுஷரை எங்கள் தலையில் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆமாம். நம்முடைய வாக்கு தத்தத்தின் அடிப்படையில் சில வார்த்தைகளை பார்த்துட்டு வர்றோம். உங்கள் தேவநாய் கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள், அப்போது சித்தி பெறுவீர்கள். அந்த சித்தி பெறுவீர்கள் அப்படிங்கிறது வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆங்கில பைபிள் எழுதி போட்டிருக்கு, வெற்றி பெறுவீர்கள். அப்போ வார்த்தைகளை நம்பும்போது அதில் வெற்றி என்ன பண்ணுது நமக்கு? அப்போ தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உண்டாகிற வெற்றி அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது அந்த வெற்றி பெறுவீர்கள் அப்படிங்கிறத இன்னொரு மொழிபெயர்ப்பில் எப்படி சொல்லப்படுகிறது? செழிப்பீர்கள், செழித்திருப்பீர்கள் என்ன பண்ணுது வருகிறது. அப்போ ரெண்டு விதத்துலையும் அதை எடுத்துக்கலாம். ஒன்று வெற்றி பெறுவீர்கள் எடுத்துக்கொள்ளலாம், செழித்திருப்பீர்கள்னும். அப்போ அந்த அதன் அடிப்படையில் தான் இதை பார்க்குறோம். இங்கே சொல்லும்போது எப்படி சொல்லப்படுகிறது? மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், அப்புறம் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். ஆமாம். அப்போ ரெண்டு விதமான காரியத்தை சொல்லுது. ஒன்று மனுஷன் என் தலைமையிலே ஏறி போனான், ஒன்று. ரெண்டாவது தீயையும் தண்ணீரை என்ன பண்ணோம்? கடந்து வந்தோம். இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனை எல்லாரும் அனுபவிச்சிருப்போம். ஏதாவது ஒரு விதத்தை ஏதாவது ஒரு விதத்தில் என்ன பண்ணிருப்போம்? ஒன்று மனுஷன் பிரச்சனையாக இருக்கும், இல்லைன்னா நம்முடைய குடும்ப பிரச்சனையாக இருக்கும், இல்லை நம்முடைய இட பிரச்சனையாக இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன பண்ணுது. அப்போ ஏதாவது பிரச்சனை சிக்கி தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதெல்லாம் நீங்கள் கடந்து வந்து ஒரு செழிப்பான இடத்துக்குள்ளார என்ன பண்ண போகிறோம், இருக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் தேவனுடைய வாக்கு தத்தமாக என்ன பண்ணுது இருக்குது. தேவன் இஸ்ரோ ஜனங்களுக்கு அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அந்த வாக்கு தான் கொடுக்குறாரு. நீ இப்போ அடிமையாக இருக்கிறப்பா, அந்த அடிமையாக இருந்து வெளில வருது மாத்திரமல்ல, பாலும் தேனும் ஓடுகிற நல விசால மாசத்தில் என்ன பண்ண போகிற. அப்போ கானான் தேசம் என்பது அவங்களுடைய கனவு அல்ல, அது தேவனுடைய கனவாக இருந்தது. கானான் தேசத்தில் கொண்டு போய் நிறுத்தணும்னு ஆண்டவர் விரும்பினார். ஏன் விரும்பினார்னா, அது ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் என்ன பண்ணுச்சு இருந்துச்சு. அந்த வாக்கு தத்தத்தின்படி கத்தர் அந்த வாக்கு தத்தம் என்ன பண்ணுறாங்க இன்னைக்கு? கத்தர் இந்த வார்த்தையின்படியாக எப்படி தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உண்டாகிற செழிப்பை அந்த வாக்கு தத்தத்தின் மூலமாக அதை கத்தர் நமக்கு நிறைவேற்றுகிறார். அப்போ இந்த காலவேளில் அதற்குரிய சத்தியத்தை நம்ம என்ன பண்ணுறோம், அதிக அடிக்கடி கேட்க வேண்டியது அவசியமாய். ஏன்னா எதெல்லாம் நம்ம கேட்குறோமோ அப்போ தான் அதுவாக நம்மளால் மாற முடியும். அப்போ தான் அதுவாக எனக்குள்ளார வந்து எனக்குள்ளார மாற்றங்களை கொடுக்கவே. அப்போ சுகத்தை குறித்து நம்ம கேட்கும்போது சுகம் என்னுடைய பங்காக என்ன பண்ணும் மாறும். பலத்தை குறித்து கேட்கும்போது பலன் என்னுடைய பங்காக என்ன பண்ணும். வாழ்க்கையை குறித்து தெளிவை கேட்கும்போது என் வாழ்க்கையை ஒரு பெரிய தெளிவுக்குள்ளார என்ன பண்ணும். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் கடந்து வந்துட்டேன், இனிமேட்டு திரும்பவும் தீய காண மாட்டேன், திரும்ப தண்ணீரையும் காண மாட்டேன், திரும்ப பிரச்சனையும் காண மாட்டேன். அப்போ எதை தான் காணுவேன்? செழிப்பான இடத்துல தான் நீ என்ன பண்ணுவேன், கடந்து வந்துட்டோம். எதை பண்ணிட்டோம்? கடந்து வந்துட்டோம் சொல்லு. நாங்கள் எல்லாவற்றையும் கடந்து செழிப்பான இடத்துல வந்திருக்கேன்.